இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 2023 MT125 வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூரோப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பார்க்குறது பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு போஸ்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். MT125 ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் ரன்னிங் மாடல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற காம்படிஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ 125cc வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் கிட்டேயும் ஒரு வண்டி இருக்குது, KTM கிட்டேயும் ஒரு வண்டி இருக்குது. ஸோ அந்த 125cc கேட்டகரியை வந்து இவங்களும் ஒரு பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் எப்படி சொல்கிறதுனா இதை வந்து ஒரு 70/30 அந்த ஒரு ரேஷியோவில் தான் சொல்ல முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண எல்லா வண்டிகளுமே நம்ம ஊருக்கு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த வண்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை வந்து நான் ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் இருக்க ஸ்பெக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 155 மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெக் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்த வண்டி நம்ம கண்ட்ரிக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்கும். 155 MT-யை விட ரேட் அதிகமாக வச்சுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெக் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ என்ஜின் ஸ்பெக் பார்க்கும்போது என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4-stroke லிக்விட் கூல்டு கொடுக்குறாங்க. SOS இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டரு. 125cc வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14.7 PHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 15 PHP ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அதிகம், கிட்டத்தட்ட 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. கொடுத்துருக்க கியர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். ஷாஷி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து டைமண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லாம் வந்து 41 mm அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து சுங்காம் கொடுத்துருக்காங்க, அதுவும் அலுமினியம் சுங்காம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 130 travel mm வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 110 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 292 mm, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு MT-15 இருக்க அதே ஸ்பெக்கு மாதிரி தான் தெரியுது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா 140/70 சேம் தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா MT-15 அதே ஸ்பெக் ஷீட் தான். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஸோ இதோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 810 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற MT ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட 810 mm தான். ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 10 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா MT-க்கு ஒரு நிகராக அப்படின்னு நம்ம சொல்லலாம் போல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரும் சரி, இது கொடுத்துருக்க மாடர்ன் ஃபீச்சரும் சரி, MT-15 காம்படிஷன் வந்துடும் போல். பட் இந்த வண்டி வந்து டெஃபினட்டாக நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த வண்டி ஸ்பெக் ஷீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதால தான் நான் அந்த போஸ்ட்டை போடுறேன். ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி போக விரும்பலை. ஏன்னா இந்த வண்டி நம்ம ஊருக்கு வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் 0% கிட்டே வந்துடுச்சு. ஏன்னா இதோட ஸ்பெக் ஷீட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஊருக்கு வராது. ஏன்னா இதில் TFT டிஸ்பிளேலாம் வர கொடுக்குறாங்க. TSP டிஸ்பிளே அது இதுன்னு கணக்கு போட்டிங்கன்னா 2.5 lakh மேலே போடும். அப்புறம் இந்த வண்டி MT-15 இதுவான்னு சொல்லிட்டு இதுவாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெக் ஷீட்டை கம்மி பண்ணி தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதோட ஸ்பெக் ஷீட்டை கம்மி பண்ணாலே இதோட அழகே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது. அதை பார்க்கும்போது வந்து இதோட பவர் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஃபியூச்சர்ஸை கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ இதில் எல்லா ஃபியூச்சரும் வந்து கட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறாங்கன்னா யமஹா வந்து அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது. அவங்க எப்போவுமே அவங்களோட வண்டியெல்லாம் ப்ரீமியமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரைஸிங்லாம் அக்ரெசிவாலாம் செட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டை தான் வச்சு பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது சேலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தான் போயிட்டுருக்கு. யமஹா R15 ஆகட்டும், MT-15 ஆகட்டும், ரெண்டுமே வந்து சூப்பரான வண்டி. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ TFT டிஸ்பிளே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே ரொம்ப காமனாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை வச்சு ஸ்பெக் ஷீட்லேயும் சரி, இதோட ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸும் சரி, உண்மையிலே ரொம்ப பக்காவாக இருக்கிறதில்ல. கண்டிப்பாக வந்து இந்த வண்டி வந்து இந்தியாவுக்கு வராது. பட் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட்டை நான் போடணுன்றதுக்காக தான் இந்த போஸ்ட்டை நான் போடுறேன். ஓகே கைஸ், அன்டில் தென் லவ் யூ கைஸ், பபாய்.